hi children good morning to all today's subject is science lesson 2 parts of a plant today i'm going to teach about the lesson part of a plant continuation okay let's revise the lesson first plant has two main parts first one is root and then shoot okay now number root and shoot already root nine nine

ஒரு ஆல் த லீவ்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் அண்ட் ஷேப் இப்போ ஒரு கார்டனுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச லீவ்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அந்த எல்லா லீவ்ஸுமே பாருங்கள் ஓ எல்லா லீவ்ஸும் ஒரே மாதிரி இருக்கா ஒரே சைஸில் இருக்கா நோ அது வந்து வேற வேற ஷேப்பில் வேற வேற சைஸில் இருக்கும் ஒவ்வொரு லீவையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃபில் நிறைய பார்ட்ஸ் இருக்கா அந்த லீவ்லேயே நிறைய பார்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா ஒரு லீஃப் இருக்குல்ல அந்த லீஃபோட ஃபிளாட் அண்ட் ஃபிளாட் அண்ட் பிராட் பாட்ட லீஃப் பிளேடுன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா லீஃப் பிளேடு ஓகேங்களா இந்த லீஃப் பிளேட் ஹேஸ் அ வெயின் இந்த மிடில் கால் த மெயின் வெயின் இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா லீஃபுமே ஒவ்வொரு ஒவ்வொரு டைப்பில் இருக்கு இப்போ இந்த லீஃப் எடுத்துக்கலாம் இந்த லீஃபில் சென்டரா ஒரு மிடில் ஒரு ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மெயின் வெயின் ஓகேங்களா இந்த வெயின்க்கு பேர் என்ன மெயின் வெயின் நெக்ஸ்ட் இந்த சைட்ல சைட்ல ஒரு குட்டி குட்டி வெயின்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சைட் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே இப்ப சொல்லிருக்காங்க பாருங்க த லீஃப் பிளேட் ஆஸ் அ வெயின் இன் த மிடில் கால் த மெயின் வெயின் அதாச்சும் மிடில்ல இருக்கிறது மிடில் மெயின் வெயின்

அந்த வாட்டர் அண்ட் மினரல் ஸ்டெம் வழியாக எல்லா லீவ்ஸுக்கும் போகும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த லீஃப்க்கு போ அந்த லீஃப்லேருந்து அந்த மெயின் வெயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெயின் வெயின் சைட் வெயின் மூலமாக தான் அந்த லீஃப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது ஓகே லீஃபுக்கு போகுது அந்த லீஃப்லேருந்து ஃபுல் எல்லா பார்ட்டுக்கும் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் மூலயமா போகுது அந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஓகே தேர் ஆர் டைனி ஓப்பனிங்ஸ் ஆன் த அண்டர் சைட் ஆஃப் த ஈச் லீஃப் தே ஆர் கால்ஸ் டொமேட்டா ஒவ்வொரு லீப்லயுமே அதனோட அண்டர் சைடில் பாத்தீங்கன்னா ஒரு டைனி ஓப்பனிங்ஸ் இருக்கும் டைனி டைனி மீன்ஸ் சின்ன ஸ்மால் ஓகே இருக்கும் அது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது கண்டிப்பா தெரியாது ரொம்ப ரொம்ப மைனூட்டா இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த டைனி ஓபனிங்ஸ் வந்து நம்ம ஆர் சொல்றோம்னா ஸ்டொமேட்டா பிளான்ஸ் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் அவுட் ஆக்சிஜன் த்ரூ தீஸ் ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஓப்பனிங் சொன்ன பார்த்தீங்களா அது குட்டி குட்டி ஓட்டம் இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த ஹோல்ஸ் வழியாக தான் பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணும் அட் த சேம் டைம் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் ஓகே இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம ப்ரீத் பண்ணும்பொழுது ஆக்சிஜன்னா நம்ம எடுத்துக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் பட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் தான் இன்ஹேல் பண்ணும் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் ஓகேங்களா லீவ்ஸ் ஆர் த ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் அ பிளான்ட் ஒரு பிளான்ட்டுக்கு ஃபுட் ஃபேக்ட்ரியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தா லீவ்ஸ் தான் இருக்குது லீவ்ஸ் ஏ பிகாஸ் ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னா லீவ்ஸ் மூலியமாக தான் ஒரு பிளான்ட் வந்து தன்னோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ஓகே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா குளோரோஃபில் அந்த லீஃபில் தான் குளோரோஃபில் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த குளோரோஃபில் மூலயமா தான் சன்கிட்ட இருந்து அந்த சன்னோட எனர்ஜியை அந்த குளோரோஃபில் வந்து அப்சர்வ் பண்ணுது லீஃபில் இருக்கிற கு லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் மூலயமா தான் சன்னோட எனர்ஜியை அந்த லீஃப் அப்சர்வ் பண்ணுது ஓகே அப்படி அப்சர்வ் பண் பண்ணுறது மூலயமா தான் அந்த பிளான்ட் வந்து அதனோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோசிந்தசிஸ் ஓகே திஸ் ப்ராசஸ் இஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஓகேங்களா உங்களுக்கு இந்த பிக்சர்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சன்னோட எனர்ஜி மூலயமா தான் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணும் அட் த சேம் டைம் சன்னோட எனர்ஜியை அந்த குளோரோஃபில் அப்சர்வ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நாம் த நாம கொடுக்குற வாட்டர் அதாச்சும் ஒரு பிளான்ட் வள நல்லா வளரணுன்னா நம்ம அதுக்கு நிறைய ஒரு செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றுறோம்ல அந்த வாட்டர் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் சன்லைட் இதெல்லாம் இந்த குளோரோஃபில் அந்த லீவ்ஸில் இருக்கிற குளோரோஃபில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு பிளான்ட் வந்து தன்னோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனை மட்டும் அது என்ன பண்ணுதுன்னா ரிலீஸ் பண்ணுது ஓகே அந்த ஆக்சிஜன் மூலயமா தான் நாமெல்லாம் எல்லாம் ப்ரீத் பண்ணிவிட்டு நாம் நல்லாயிருக்கும்

அதனால்தான் கட் ட்ரீஸை வந்து கட் பண்ணாதீங்க மரத்தை வந்து வெட்டக்கூடாது மரம் ஏன் வளர்க்கணும் அதிகமாக சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா மரம் நிறைய தான் மரம் ட்ரீஸ் மூலயமா நமக்கு ஃப்ரெஷ் ஹேர் கிடைக்கும் ஃப்ரெஷ் ஹேர் கிடைச்சிதுன்னா பொல்யூஷன் கம்மியாகும் பொல்யூஷன் கம்மியாச்சுன்னா நாம் நல்லா இருப்போம் நல்ல ஏரை சுவாசிச்சு நாம் நல்லா இருப்போம் ஓகே டிட் நோ த ஸ்டொமேட்டா சென்ஸ் அவுட் ஆல் த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃப்ரம் த பிளான்ட் இப்போ ஒரு பிளான்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மூலயமா தான் டொமேட்டோ தான் வந்து என்ன பண்ணுதுன்னா சென்ட் அவுட் பண்ணுது வெளியேற்றது ஓகே த ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ் இஸ் கேரிட் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த எக்ஸ்ட்ரா ஃபுட் ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஈவன் சீட்ஸ் இப்போ ஒரு ஒரு ஃபுட் ஒரு பிளான்ட் வந்து அதனோட ஃபுட்டாக அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டேன் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா எனர்ஜியை அது எக்ஸ்ட்ரா ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணுது என் எப்படிலாம் எந்த பார்ட்ஸ் மூலிமெலாம் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் மூலிமா ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஈவன் சீட்ஸ் மூலிமா கூட அதனோட எக்ஸ்ட்ரா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிடுது அந்த எனர்ஜி வச்சு அதை என்ன பண்ணுது நல்லா வளருது ஓகேங்களா நல்லா வளர்கிறதுக்கு அந்த அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிடும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது பார்த்தீங்களா அதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணோம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் தான் நாம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் ஓகே இப்போ கேபேஜ் கேபேஜ் கொடுத்துருக்காங்க கேபேஜ் வந்து லீஃப் பார்ட் ஒரு பிளான்ட்டோட லீஃப் பார்ட்டு தான் கேபேஜாக இருக்குது ஸ்டெம் பார்ட் தான் பொட்டேட்டோஸ் ஓகேங்களா ஃப்ரூட் பார்ட் ஆப்பிள் சீட்ஸ் பார்ட் இந்த பீன்ஸ் சீட்ஸ் ஃப்ளவர் பார்ட் காலிஃப்ளவர் கேரட் இஸ் அ ரூட் பார்ட் ஓகே அதனோ இப்போது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதனோட ரூட் மூலயமா ஸ்டோர் பண்ணது பாருங்கள் அதுதான் ரூட் 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 பாட்டுன்றதுனால இந்த கேரட் வந்து எங்கே இருக்குன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கும் ஸோ தட் மீன்ஸ் ரூட் பாட் அது மாதிரி பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் பாட்டில் ஸ்டோர் பண்ணும் இந்த பீன் சீட்ஸ் சீட்ஸ் வந்து சீட் பாட்டில் ஸ்டோர் பண்ணும் சீட்ஸ்னாலே எப்படியும் உங்களுக்கே தெரியும் மண்ணுக்கு மண்ணுக்கடியில் தான் இருக்கும் சீட்ஸ்லாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அதனோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது ஓகே ஃப்ளவர்ஸ் லைக் காலிஃப்ளவர் அண்ட் ப்ரக்கௌலி ஸ்டோர் ஃபுட் ஓகேங்களா ஃப்ளவருக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா காலிஃப்ளவர் சொல்லியிருக்காங்களா இன்னொரு வேற என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரக்கௌலி ஓகே நெக்ஸ்ட் டிஜினோ பார்க்கலாமா சம் ஸ்டெம்ஸ் லைக் பொட்டேட்டோ சுகர் கேன் அண்ட் ஜிஞ்சர் ஸ்டோர் தான் எக்ஸ்ட்ரா ஃபுட் இப்போ ஜிஞ்சர் மீன்ஸ் இஞ்சி இஞ்சி தெரியும்னா உங்களுக்கு ஜிஞ்சர் வந்து ஸ்டெம் பாட்டில் ஸ்டோர் ஆகுது சுகர் கேன் சுகர் கேனாக கரும்பு இட்ஸ் ஆல்சோ ஸ்டெம் பாட்டில் தான் ஸ்டோர் ஆகுது பொட்டேட்டோ ஆல்ரெடி நமக்கு வந்திருக்கு ஸ்பினாச் மீன்ஸ் ஸ்பினாச்சுன்றது அது ஒரு வகையான கீரை இதுவும் என்ன பண்ணுதுன்னா அது வந்து லீவ்ஸ் பார்ட்டில் ஸ்டோர் ஆகுது சம் லீவ்ஸ் லைக் ஸ்பினாச் கேபேஜ் அண்ட் லெட்யூஸ் ஸ்டோர் ஃபுட் சொன்னது பார்த்தீங்களா லீவ்ஸ் பார்ட்டில் என்னென்னலாம் ஸ்டோர் ஆகுதுன்னா ஸ்பினாச் கேபேஜ் lettuce so, leaves ले ले spinach, cabbage, lettuce இஸ் also ஏ ஒன் கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஓகே டூ மோர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் யூ சி ஹவு வாட்டர் ட்ராவல்ஸ் அப் அ உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட் வந்து அதனோட ஒரு பிளான்டில் ஒரு ஸ்டெம் வந்து ஸ்டெம் மூலியமாக தான் அந்த பிளான்ட்டுக்கு ஃபுல்லாகவே வா எல்லாமே போய் சப்ளை ஆகுது அது மீன்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்லாம் ஸ்டெம் மூலியமாக தான் லீஃபுக்கெலாம் போய் சேருது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஜார் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வாட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஏ சம்திங் வாட் எவர் இட் இஸ் ஓகே எனி கலர் ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து அந்த ஸ்டெம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஓகே அது வந்து வீ வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்